ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும், தமிழகத்திலே அடுத்த முதல்வராக நம்முடைய தளபதி வர வேண்டும் என்ற கூக்குரல் தான் எல்லா இடங்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகிற ஆட்சியின் தன்மைகளை மக்கள் மிக தெளிவாக தெரிந்து வைத்து இன்றைக்கு இங்கே அலை அலையாக திறந்திருப்பதை போல தமிழகம் முழுவதும் தலைவர் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு வரவேற்பும் வெற்றி வாகையும் சூடுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியின் போது 5 முறை ஆண்டு ஆட்சியின் போது மக்களுக்கு கிடைத்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். தயவு செய்து மத்தியிலே காங்கிரஸ் தலைமையில் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் மாண்புமிகு பிரதமர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியிலே நாம் தமிழகத்துக்கு கொடுத்த நன்மைகள் என்ன என்று எண்ணி பாருங்கள். சேலத்தை பொறுத்தவரையில் உருக்காலை கொண்டு வந்தோம், சேலம் ரயில்வே கோட்டத்தை கொண்டு வந்தோம், நம்முடைய தலைவர் கலைஞரும் காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தியும் அது நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். 4 வழிச்சாலை 6 வழிச்சாலையை கொண்டு வந்தோம் தமிழகத்திற்கு. நாம் ஆட்சியில் இருந்த போதுதான் தலைவர் கலைஞர் கேட்ட அத்துணை திட்டங்களையும் மத்திய அரசு தங்கு தடையில்லாமல் 2004-2014 வரையிலே கொடுத்து தமிழகத்தை வளமிக்க பூமியாக மாற்றி காட்டியது மத்திய அரசாங்கமும் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர்களும் தான். இன்றைக்கு நம்முடைய தலைவர் அருமைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் சென்னையிலே கலைஞர் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவிலே இந்தியாவின் அடுத்த பிரதமராக தலைவர் ராகுல் காந்தியை நான் நியமிக்கிறேன், வரவேற்கிறேன் என்று சொன்னார்கள். எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திராவின் மருமகனே வருக நிலையான ஆட்சி தருவது சொன்னாரோ அதை போல அருமை தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவின் அடுத்த பிரதமரை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நாடு முழுவதும் அவருடைய அந்த குரலுக்கு செவிசாய்த்துக் கொண்டிருக்கிறது. விரைவிலே இந்த தேர்தல் முடிந்த பிறகு மத்தியிலும் மாநிலத்திலும் மத்தியிலே தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்திலே தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள். இந்த லட்சியத்தை நிறைவேற்ற உங்கள் அனைவரையும் கரம் கூப்பி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம், ஆதரிப்பீர். இங்கே நம்முடைய கூட்டணி வேட்பாளர் பார்த்தவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ஜெயித்